மாதிரி என்னுடைய காதுக்கு வந்துருச்சு ஒரு விஷயம். இப்போ அவங்க பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உத்திராட்சமும் காவியும் வந்து நடிப்புக்காக மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது கண்டிக்கத்தக்கதாக இருந்தது. எல்லா சிவபக்தர்கள் சார்பாகவும் நான் இப்போ வந்து என்னுடைய கண்டனத்தை நான் இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்தியே ஆகணும்னு தோணுச்சு. இந்த உத்திராட்சமும் காவியும் வந்து எல்லாராலையும் அணிஞ்சிட முடியாதம்மா. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அதுபோல் நிறைய சிவபக்தர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எனக்கு பொதுவாகவே யாரை பற்றி பேசவும் பிடிக்காது. இருந்தாலும் சிவனை சாடும் விதமாக பேசியதற்கு கண்டனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். ஏற்கனவே என்னுடைய இந்த பயணத்தில் சிவபக்தர்களை இந்த உலகம் இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கேன். முன்னாடி காலங்கள்லாம் மன்னர் காலங்களில் சிவபக்தர்களை அவ்வளவு மரியாதையோடு ரோட்டில் பார்த்தா கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு அத்தனையும் கொடுத்து அனுப்புறது தான் சிவபக்தர்களுக்கு அந்த காலத்திலிருந்து நடந்த விஷயம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோவிலில் கூட தங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துன்பங்கள் தான் நான் பார்த்த வரைக்கும். அந்த வேதனையில் இருக்கும்போதே இந்த பெண் பேசுனது தவறு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி வேணால் இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணுங்கள், அது இயற்கை இறைவன் அவங்களுடைய பதில்கள் கூடிய விரைவில் தவறாக இருந்தால் கிடைக்கப் போகுது, சரியாக இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கப் போகுது. அதில் நான் தலையிட வரல. நீங்கள் பேசியிருந்த விஷயம் தவறு. நான் எங்கள் கோவிலில் உட்காந்துருக்கும்போது சில பிள்ளைங்க என்கிட்ட கொண்டு வந்து அதை காமிச்சாங்க, அம்மா அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த உத்திராட்சமும் இந்த காவியும் அணிவதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இந்த பிரபஞ்சம் உங்களை அந்த ஒரு கோலத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா. உங்களால் ஒரு ரெண்டு நாள் இந்த கோலத்தில் இருக்க முடியுமா? முடியாது. இது உண்மை, உயிர். எத்தனையோ ஞானிகளும் எத்தனையோ சிவபக்தர்களும் சித்தர்களும் இந்த வாழ்ந்த பூமி தெய்வத்துக்காக தன்னையே தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய உயிரையும் சமர்ப்பிக்கக்கூடிய உண்மையான பக்தர்கள் வாழக்கூடிய நாடு இந்த நாடு. உங்களை போல இருக்கிற ஒரு சில கழிசடைகள்னால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் வேதனையாக இருக்குது. நீங்கள் என்னவாக இருந்துட்டு போட்டோம், பணம் காசு வச்சுருந்துட்டு போட்டோம், மக்களுக்கு நல்லாசி கொடுத்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிவபக்தர்களை பேசுகிறதுங்கிறது மிக 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 கண்டிக்கத்தக்க விஷயம். அதை மக்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னுடைய வேதனையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். மக்கள் உங்களை பார்த்து கேள்விகள் கேட்குறதா இருந்தால் நிறையா கேட்கணும். ஆனால் அது தனிப்பட்ட விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு சக்தி தான் நீங்கள் சொல்கிறது போல். ஆனால் எந்த பிரபஞ்சம் சொன்னது ஒரு கணவர் இறந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் எனக்கு சக்தி இரட்டிப்பாக மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் 1000க்கு மேலே மக்களுடைய மனதில் இருக்குது. நீங்கள் சிவகோலம் பூண்டியிருப்பவங்களை சாடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லாதது, ஆனால் அவசியப்பட்டு இருந்திருக்கு. நீங்கள் பேசியிருக்கீங்க. இதற்கான பலன் இறைவன் கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய மனவேதனையை மக்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாறணும். நன்றி, வணக்கம்.